எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கூட்டாஞ்சோறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டாஞ்சோறு தெரியும், நீங்கள் சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கு தான் ஒரு அஞ்சு பேர் செஞ்சுக்கின்னு இருக்கோம். கேமரா எடுக்கிற பையன் பேர் நிதிஷ் திருக்குமரன் சொல்லுவோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பேர் மாலதி, இவங்க பேர் நாகஜோதி, அப்புறம் என்னுடைய பேர் நவீன்குமார், இவர் பேர் அபிஷேக். மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சமையலில் என்ன செய்கிறோன்னா, தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் செய்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு, ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் ஊற்றிக்கும் போதும், எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, காயிட்டோம். கடுகு போடுங்க, கொடுங்க. அடுப்பு கொஞ்சம் தள்ளலாம் இருக்கும். எண்ணெய் பாமோ இல்லா கஷ்டங்கள்ல ஊத்து. பாருங்க, காமெடி பண்ணிக்கின்னு இருக்காங்க. கூட்டாஞ்சோறுடைய ஸ்பெஷலே இதுதான். குழந்தைங்கெல்லாம் நம்மளா பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யறதுனால அதோடைய அது ரொம்ப இதுவாக இருக்கும் நம்மளுக்கு. அமையாது. இப்போ கடுகு போட்டாச்சு, மூச்சடிடுறா. ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்கட்டு எனக்கு தான் தெரியும். ஒன்னொருத்தவங்க பக்கத்தில் மாலதி அவங்க பேசுறது, திருக்குமரன் இவங்க பேசுறது உங்களுக்கு சைடில் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிக்கின்னு செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இது எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண காமெடி வீடியோங்களும் இருக்குது, அதையும் கூட ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள், காமெடியாக இருக்கும். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு, வெங்காயம் போட போகிறோம். புது விதமான அறிமுகப்படுத்துறோம். அவர் பேர் நிஷாந்த். நிஷாந்த் வாங்க, எப்படி வாங்க நிஷாந்த், வைக்கப்பட்டாங்க. இந்த ஒரு பேர் நிஷாந்த், என்னாவது படிக்கிறது? நிஷாந்த் லெவல்த் படிக்கிறான். இவனும் கேமரா எடுக்க ஹெல்ப் பண்ணுவான். அப்படி போய் கேமரா எடு. சுகுமார் நகர் ஐனா ஸ்டுடியோவா? வதக்கிட்டு அடுத்து உப்பு. எங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா எம்என் சத்திரம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருவள்ளூர், தமிழ்நாட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பெரியபாளையம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஊத்துக்கோட்டை தாலுக்காவில் பெரியபாளையத்தில் எம்என் சத்திரம்னு ஒரு கூக்கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். நாங்கள் குழந்தைங்களாக சேர்ந்து இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து சமையல் செய்வோம். என்னதான் வீட்டில் செய்கிறதுல ஒரு இது அன்பும் பாசமும் இருக்கும். ரொம்ப சூப்பராக செய்வோம் நாங்கள். இப்போது வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் போட்டால் தான் வெங்காயம் நல்லா வதங்கும். பாருங்கள், நீங்கள் பார்க்குற எல்லோரும் நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் எதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு சமையல் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெங்காயத்தை காட்டுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் தக்காளி போட போகிறோம். காட்டுங்க இன்னைக்கு சாப்பிடு, மக்கள் பார்க்கட்டும். தக்காளி போட்டாச்சு, தக்காளி வதங்குது. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுறோம். பிரியாணி மசாலா போட்டாச்சு. பிரியாணி மசாலா போட்டால் வாசனையாக இருக்கும், அதனால் பிரியாணி மசாலா போடுறோம். அடுத்தது மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டோம். அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுங்க. மஞ்சத்தூள் அதிகமாக கொஞ்சம் நினைக்கணும். தண்ணி அளவானவா? ஆ, தண்ணியை எடுத்துக்கிடுவா. அது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுத்தோம். இப்போ கலர்னு இருக்கும். தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு இல்லை? இப்போ தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஐயோயோ, தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இப்போது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள்,
இல்லனா கொண கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கலாம் தண்ணி எல்லாம் ஊத்துனேனா செட் பண்ணி அடிப்பாங்க அதான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தக்காளி தொக்கு ரெடி இப்போ இறக்கிட போறோம் ரெடி இப்போ அடுத்து சப்பாத்தி பண்ண போறோம் சப்பாத்தி ஊத்து போறோம் நடுவுல ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிட்டே இருக்கோம் நாங்கள் நகரில் இருக்கிறதே எலுமிச்சை மரம் தான் எலுமிச்சை மரம் காட்டை அப்படியே தூக்கி இந்த எலுமிச்சை மரத்தில் இருக்கனால பார்த்தா எலுமிச்சை மரம் இது வந்ததுக்கப்புறம் அதில் எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு இருக்கோம் அடுத்தது சப்பாத்தி மாவு சப்பாத்தி ஊற்று பரம் பாருங்க தீப்பெட்டி அங்க பாருங்க மாலதி இவங்க சப்பாத்தி ஊட்டுறாங்க ஆமா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தால சப்பாத்தி ஊட்டுறாங்கன்ட்டு அது அவங்க ஊட்டி ஊத்தி அதுலயே ஒட்டிக்குச்சு ஏதோ இப்ப கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கூட வாங்க பாருங்க இந்த மாதிரியான பண்ணா நாங்க எலிக்கு செஞ்சு அப்ப சாப்பிடுறது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சப்பாத்திக்கு தோசைக்கல் வச்சாச்சு இப்போ அவங்க ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நாங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணுறோம் சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த லஞ்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதோ சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டாஞ்சோறு பார்த்தது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இது மாதிரி பச்சையா பார்க்கலாம் கூடு இல்ல நீதா போடுறது இறங்குலண்ணா கட்டு